இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கண் பார்வை மங்குதல் பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஒரு தைலம் ரெடி பண்ண போறோம். அதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை. இதை நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை அரைச்சி சார் எடுத்துக்கோங்க. ஒரு 25 ml அளவுக்கு நீங்கள் சார் எடுத்துக்கோங்க. அடுத்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கீழாநெல்லி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி ஒரு 25 ml வரைக்கும் வந்து சார் எடுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி, இது ரெண்டுலேயுமே என்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண் பார்வை மங்குதல் பிரச்சனையை மட்டும் சரி பண்ணாமல் கண் சம்மந்தமான இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் காசம், கண் சிவப்பாதல், கண் எரிச்சல், கண் கூசுதல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமலும் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குளிர்ச்சி. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் தடவும் போது முடி உதிர்வு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் பயன்படுது. உடலுக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரத்துக்கும் இந்த ரெண்டு கீரையுமே பயன்படுது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் பொடி. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சார் வந்து 25 ml எடுக்கிறதுனால இது 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 2 இலையும் அரைச்சி சார் 50 ml எடுக்கும் போது இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த தைலம் தயாரிக்கும் போது எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தலையில் தடவும் போது நம்ம உடம்புல தங்கியிருக்க பித்தத்தை வந்து இந்த அதிமதுரம் பொடி வந்து போக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தைலம் தயாரிக்கும் போது இந்த அதிமதுரத்தை நம்ம சேர்க்கறதுனால தைலத்தில் உள்ள வீரியத்தன்மை வந்து இன்னமும் அதிகமாகும். அதுக்காக தான் இந்த அதிமதுரத்தை அந்த தைலத்தில் நம்ம சேர்க்குறோம். அடுத்து 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயில் சேர்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைலத்தை நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சு நம்ம தலையில் தடவும் போது நம்மளுக்கு கபால சூடு, மண்ட சூடு, கண் எரிச்சல், கண் பொங்குதல், கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையுமே வந்து நம்மளுக்கு சரி பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தைலத்தை நல்லெண்ணெயில் தயாரிக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை, கீழாநெல்லி கீரை, இது ரெண்டையுமே அரைச்சி தனித்தனியாக 25 ml அளவுக்கு நம்ம சார் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம். பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி, இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி சார் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தைலத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 ml நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக 50 ml மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் இதோட கூட எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசான சூடாக இருக்கும் போதே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு சாரையாக இதில் சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி சாறு, கீழாநெல்லி சாறு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை வந்து ஊற்றக்கூடாது. இளம் சூடான பதத்தில் இருக்கும் போதே ஊற்றணும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நல்லா கலக்கி காய்ச்சணும். சலசலப்பெல்லாம் அடங்கணும். நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிரும். அப்போ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். எண்ணெய் சூடாக இருக்கும் போது நீங்கள் சாரை ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் கையிலெல்லாம் தெரிச்சிரும். அதனால தான் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்ற சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அதிமதுர பொடி இதில் சேர்க்கணும். எண்ணெய் வந்து அடுப்பு வந்து ஆனில் இருக்கும் போதே நம்ம இதை சேர்க்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிமதுரம் பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கண் பார்வை மங்குதல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தைலம் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா
உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே இது வந்து சரி பண்ணும். கண் பொங்குறது, கண் கூசுறது, கண் எரிச்சல், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தலையில் உள்ள கபால சூடு, மண்டை சூடு, இந்த மாதிரி உள்ளதையும் சரி பண்ணும். முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் நம்ம அதிமதுரம் கலந்துருக்கிறோம். நரமுடி பிரச்சனை இருந்தால் இதை தடவும் போது நரமுடி பிரச்சனையும் சரியாக போகும். இதில் வந்து இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது. இந்த வந்து கண் பார்வை மங்குதல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு 3 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளாவது தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வை திறன் வந்து அதிகமாகும். இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அதிக குளிர்ச்சி வந்து ஒத்துக்காதவங்க வந்து இதை உபயோகப்படுத்த வேணாம். ஏன்னா இதில் நம்ம கலந்துருக்கிற வந்து பொன்னாங்கனி வந்து ரொம்ப குளிர்ச்சியானது, கீழாநிலையும் ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால் குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க இதை ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.